Hey friends, welcome. Welcome back to the channel Beyoudefining. In this video, I am going to share with you the summer series. The third video I am going to share. And if you want to see video, post it. If you want to see it, in the description box, check out. This topic is in the summer, there are must have summer essential products. In the summer, we are very jolly and comfortable. We are traveling. These products are all the pengal kittiyum irukka vendiya ஒரு சில விஷயங்கள் அதை தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எசன்ஷியல்ஸ் னு வரும்போது aloe vera gelங்க aloe vera gel வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோ பாட்டலியும் இருக்கும் இல்லனா நேச்சுரல் aloe vera gel னு நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இந்த aloe vera gel வந்து डायरेक्टली அப்ளை பண்ணலாம் இல்லனா நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி கூட நீங்க வெச்சுக்கலாம் சோ வெளிய போயிட்டு வரும்போது ஏதாச்சும் சன் பர்ன் ராஷஸ் இல்ல வந்து இச்சிங் இருக்கு இல்ல ரெட்னஸ் இருக்குன்போது டக்குன்னு அந்த aloe vera ஐஸ் கியூப் எடுத்து உங்க கையில அதாவது எரிச்சல் இருக்க இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது நல்ல சூதிங்கா காமிங்கா ரிலாக்ஸிங்கா இருக்கும் So next essential என்னனா rose water Rose water spray bottle ல போட்டு வெச்சுக்கோங்க. நீங்க வீட்லயே கூட தயாரிக்கலாம். சரிங்களா? So அது வந்து fridgeல ஒன்னு ஸ்டோர் பண்ணிக்கோங்க and இன்னொன்னு வந்து உங்களோட travel bagல போட்டு வெச்சுக்கோங்க. So எங்கெங்க நீங்க travel பண்றீங்க? For example hand bagல கூட நீங்க வந்து போட்டு வெச்சுக்கலாம். So office போறீங்க, இல்ல வந்து travel எங்க பண்றீங்க, picnic போறீங்க, vacation போறீங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கு, முகம் வந்து ரொம்பவே dry ஆகுற மாதிரி இருக்கு, எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்குனா டக்குனு இந்த rose water spray எடுத்து உங்க faceல நீங்க வந்து மிஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் and உங்களுக்கு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க because இந்த சம்மர் டைம்ல நம்மளோட எனர்ஜி வந்து டவுன் ஆகும் so ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஃபீல் பண்றதுக்கு நம்ம இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து பண்ணும்போது அதாவது இந்த ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எசன்ஷியல் பவுடர்ங்க கழுத்துக்கிட்ட எல்லாம் பயங்கர ஸ்வெட் ஆகும் ஆர்ம் பிட்ஸ்ல வந்து ஸ்வெட் ஆகும் அப்புறம் இந்த தைஸ்ல எல்லாம் வந்து ஸ்வெட் ஆகும் வீட்ல இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனா அந்த பவுடர்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு வந்த பிறகு டக்குனு என் கழுத்துல எல்லாம் வந்து போட்டுப்பேன் சோ அது வந்து நம்மள வந்து அந்த இடம் வந்து ஸ்வெட் ஆகாம அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு தக்க வைக்கும் பாருங்களேன் அதோட ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த பவுடர்ல வர அந்த பெர்ஃபியூம் இருக்குல்ல அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவன்லியா இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் வந்து அதை ட்ரை வீட்டில் இருக்கும்போது பண்ணுவேன் வெளியே போகும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா அங்கங்க கொஞ்சம் பேட்சியா இருக்கும் வேர்வை படும் போது இன்னும் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் வரும்ல சோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் வீட்டுக்குள்ளார இருக்கும்போது நீங்க நம்ம மட்டும்தானே இருக்கோம் சோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது ரொம்பவே ரொம்ப ரொம்பவே மஸ்ட் அப்படின்னு வரும்போது சன்ஸ்கிரீன் ஸோ வீட்டில் இருக்கீங்களோ வெளியே இருக்கீங்களோ சன்ஸ்கிரீன் வந்து போடுறதுக்கு மறக்காதீங்க வீட்டில் இருக்கும்போது சன்ஸ்கிரீன் எஸ்பிஎஃப் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி போடுங்க லைக் எஸ்பிஎஃப் 15னா ஓகே 15-20 இருக்குன்னா ஓகே பட் வெளியே போகும்போது எஸ்பிஎஃப் 30 அண்ட் அபவ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அண்ட் உங்கள் சன் டேன் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈவன் ஸ்கின் டோனாக வச்சிருக்கிறதுக்கு இந்த சன்ஸ்கிரீன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் எவ்ரி 2-3 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ இதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணாதீங்க டெஃபினட்டா மஸ்ட் ஹேவ் இந்த சன்ஸ்கிரீன் வந்து மஸ்ட் 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 அடுத்தது என்னோட லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது ரோல் ஆன் டியோடரண்ட் ஓகேங்களா ஸோ இந்த ரோல் ஆன் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்வெட்டி ஸ்மெல் பயங்கரமாக வரும் விமனுக்கு மட்டும் இல்லை மென்னுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப ஸ்வெட் அதிகமாகும் போது அந்த ஒரு ஸ்மெல் அந்த ஷர்ட்டை கழட்டும் போது அந்த ஒரு ஸ்மெல் ஓ மை காட் அப்படின் மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் வந்து யூஸ் பண்ணுங்க அந்த அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆர்டர்லாம் வெளியே வராமல் அப்புறமேட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் போது நம்ம நாமளே வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணும்போது வாவ் அப்படின்னு மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு தேவை அந்த ஸ்வெட்டி ஸ்மெல் சில பேருக்கு வந்து நம்ம பக்கமும் நிற்க மாட்டாங்க நமக்கும் ஐயோ என்னடா வேர்க்குது நம்மளை ஐயோ நம்ம இப்படி எப்படி போய் அவங்க பக்கத்தில் நிற்கிறதுன்னு அந்த ஒரு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும்ல ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி அண்டர்ஆர்ம் ரோல் ஆன்ஸ் வந்து டெஃபினட்டாக வச்சிருங்க என்னோட கண்டிப்பாக மஸ்ட் ஹேவ்ல இது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் பிகாஸ் இட்ஸ் எ லைஃப் சேவியர்னே வந்து சொல்வேன் ஓகேவா ஸோ அடுத்தது ஒரு நல்ல ஒரு பாடி மிஸ் இல்லைன்னா ஒரு பெர்ஃப்யூமுங்க ஸோ இது என்ன பண்ணும்னா பேட் ஆர்டரை வந்து தடுக்கும் இல்லையா அந்த பாடி மிஸ் நம்ம போடும்போது இல்லை பெர்ஃப்யூம் நம்ம போடும்போது நமக்கே வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே நம்மளை வந்து காமாக ரிலாக்ஸாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு வைப் இருக்கும் ஒரு நல்ல ஒரு வாசம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா
அது வந்து ப்ரீத் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம வந்து பெர்ஃப்யூம் வந்து போடலாம். ஓகேங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது லிப் பாம். டெஃபினட்டாக வந்து நம்மளோட லிப்ஸ் வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும், வறண்டு போகும். ஏன்னா நம்ம தொண்டையே வந்து வறண்டு போகும், தண்ணி தாகம் எடுத்து வறண்டு போகும் இல்லையா. அந்த அளவுக்கு இப்போ கொளுத்துது வெயில். ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து லிப்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரை அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லிப் பாம் வந்து யூஸ் பண்ணும். லிப் ட்ரை அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லிப் பிக்மெண்டேஷனும் வந்து வரும். ஏன்னா சன் லிப்ஸ்லையும் வந்து படுது இல்லையா. ஸோ லிப்ஸுக்கும் வந்து ஒரு சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணும். அண்ட் அது வந்து கம்மி எஸ்பிஎஃப் இருந்தால் பெட்டர் அண்ட் ஃபைன். ஓகேங்களா, நான் வந்து நியூட்ரிஜினோட எஸ்பிஎஃப் 15 உள்ள ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், லிப்ல இருக்க பிக்மெண்டேஷன்லாம் வந்து போகும். ஸோ நெக்ஸ்ட், டெஃபினட்டாக ஃபேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, லிப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின் ஓவரால் பாடியும் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். எங்கெங்கே சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ, அதாவது கையில் ஆகும், நெக்கில் ஆகும், அப்புறம் காலில் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு எஸ்பிஎஃப் ஃபேக்டர் உள்ள லோஷன் இருக்கும். ஸோ வாசலின்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் எஸ்பிஎஃப் ஃபேக்டர் இருக்கான்னு பார்த்து அந்த லோஷனோ இல்லை பாடி க்ரீமோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன்கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ சம்மர் அப்போ டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் பாடியெல்லாம் நீங்கள் வந்து லோஷன் போட்டு ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்க நினைப்பீங்க, ஐயோ நம்ம வந்து ஏற்கனவே வேக்குது, அதுல வந்து அந்த லோஷன்லாம் கிரீமியா வடிஞ்சு ஊத்துது அப்படின்னு மாதிரி நீங்க யோசிப்பீங்க இல்லையா. ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்றது வந்து தப்பான ஒரு பாடி கிரீம் வந்து யூஸ் பண்றதுனாலதான் அந்த வடிஞ்சு வர மாதிரி இருக்கு. நான் அதுக்காக தனியா அப்கமிங் வீடியோஸ்லயே வந்து என்ன மாதிரி பாடி மாய்ஸ்சரைசிங் அண்ட் லோஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ண போறேன். ஸோ டெஃபினட்டா மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். So, summer essential, last but not the least, definitely, இது வந்து எல்லா விமென்ஸ் மென்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஸ்வெட் பேட்ஸ்ங்க. ஸோ இந்த ஸ்வெட் பேட்ஸ்னாலே நேம்லேயே மென்ஷன் ஆயிருக்கு, ஸ்வெட் பேட்ஸ். பிளவுசஸ்லயோ ஷர்ட்ஸ்லயோ அப்புறம் அது என்னது குர்தாஸோ எந்த ட்ரெஸ் வேர் பண்ணாலும் அந்த ஸ்வெட் பேட்ஸை வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஸ்வெட்டெல்லாம் வந்து அந்த ஸ்வெட் பேடில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த ஸ்வெட் பேடை வந்து டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்வெட் ஸ்டெயின்ஸ் ஆகாது, ஸ்வெட் ஸ்மெல் இருக்காது, அண்ட் யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ், ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஐ டூ ட்ரை சம்டைம்ஸ், ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்க்கிங். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து சம்மர் எசென்ஷியல்ஸ், த மஸ்ட் ஹேவ் எசென்ஷியல்ஸ். டெஃபினட்டாக இந்த டிப்பெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் டெஃபினெட்லி லவ் டு ரீட் இட். ஸோ எஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், டாடா, பை பை.